ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் தமிழ் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் சொல்லக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன் கிரக நிலவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ராசிகளில் இருக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு கிரகம் இருக்கும் பொழுது நமக்கு எப்படி அந்த ராசியில் இருக்கிற கிரகங்கள் பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். சயின்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி மற்றும் மற்ற கிரகங்கள்லாம் வந்து ஹீலியோசென்ட்ரிக் தியரியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஹீலியோசென்ட்ரிக்னா நடுவில் சூரியன் இருக்கு, மற்ற கிரகங்கள் சுத்துறதுன்ட்டு. ஆனால் ஜோதிஷம் பிரகாரம் இட் இஸ் ஜியோசென்ட்ரிக் தியரி. ஏன் ஜியோசென்ட்ரிக்னா, எனக்கு அந்த கிரகங்கள் என்ன பண்ண போகிறது, என்ன பலன்களை கொடுக்க போகிறது, இன் பர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறதுனால இந்த கிரக நிலவரம் தெரிய வேண்டும். மேஷத்தில் ராகு இருக்காரு, ரிஷப ராசியில் சூரியன் புதன், துலாம் ராசியில் கேது, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சுக்கிரன் குரு. இதில் சுக்கிரன் மீன ராசியில் உச்சபலத்தோடு இருக்கிறவர் இந்த மாதம், அதாவது வைகாசி மாதத்தில், தமிழ் மாதத்தில் வைகாசி மாதத்தில் 3ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷில் 17ஆம் தேதி, மே 17ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிடுறாரு, உச்ச பலத்தை விட்டு வெளியில் வந்துடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மே 23ஆம் தேதி தமிழ் மாதத்தில் வைகாசி மாதத்தில் 9ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருக்காரு. அவர் கும்பராசியை விட்டு வெளியில் வந்து மீன ராசிக்கு வராரு, அங்கே ஏற்கனவே இருக்கிற குரு பகவானோட இணைகிறாரு. இந்த குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த மீன ராசியில். இந்த குரு மங்கள யோகம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை தரப்போகிறது, மற்ற கிரகங்கள் என்ன பலாபலன்களை தரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நாம் தமிழ் மாத ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம். சுபக்ருது வருடம் வைகாசி மாதத்திற்கு உண்டான பலாபலன்களை உங்கள் ராசிக்கு இப்பொழுது பார்ப்போம். அன்பார்ந்த கன்னி ராசி நண்பர்களுக்கு, சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்காரு, குருவோடு சேர்ந்த சுக்கிரன். ஜென்ரலா சுக்கிரன் கலத்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, காரகோ பாவனாஸ்தி, அந்த காரகம் கெட்டு போகும். அந்த காரகத்துக்கு உண்டான அந்த கிரகம் அந்த இடத்துல இருந்ததுன்னா, அதாவது கலத்திர காரகன் கலத்திர ஸ்தானத்தில் இருந்தா கலத்திரம் கெட்டு போகும். கலத்திரம்னா நண்பர்கள், வாழ்க்கை துணை மட்டும் கிடையாது, நண்பர்களிடம் அவப்பெயர் ஏற்படும், நண்பர்களிடம் ஒரு புரிதல் இல்லாமல் சூழ்நிலை ஏற்படுத்தும். ஆனால் குரு அங்கே இருக்காரு, சப்தமஸ்தானத்தில் குரு ஆட்சி பலத்தோடு இருக்காரு, சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்காரு. அதனால் இவர் பண்ணக்கூடிய தவறுகளை குரு பகவான் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருவாரு, அதனால் பெருசாக பாதிப்பு இருக்காது. பட் இருந்தாலுமே சுக்கிரன் அங்கேருந்து பயிற்சி ஆகிறது நல்லது. சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம், அதாவது வைகாசி மாதம் 9ஆம் தேதி, மே 23ஆம் தேதி. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டேன்னா, குறிப்பாக யாருக்கு சங்கடம் அப்படின்னு கேட்டால், திருமண வயதில் உள்ள பெண்களுக்கும், திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்களுக்கும் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுவதற்குண்டான, மாதாந்திர சங்கடங்கள் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கு. அதே சமயம் சப்தமஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு எப்போ அப்படின்னு கேட்டேன்னா, மே 17ஆம் தேதி வைகாசி மாதம் 3ஆம் தேதி, அந்த டைமில் சுக்கிரனும் அங்கே இருப்பார். சுக்கிரன் செவ்வாய் குரு ஆகிய 3 கிரகங்கள் 7ஆம் இடத்துல சேரப்போகிறாங்க வைகாசி 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும், மே 17th மே 23rd வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 6 நாளைக்கு. இந்த 6 நாளில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் உற்ற நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு இந்த செவ்வாயும் சுக்கிரனும் காரணமாக இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது. யார்கிட்டையும் அவசரப்பட்டு உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. 2ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், அந்த 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால
நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இனிமையாகவே இருந்தாலும் தவறாகவே சித்தரிக்கப்படும். கவனமா இருந்துக்கோங்க. 23ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால பண வரவுகள் ஓரளவுக்கு இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழிலுக்கு உண்டான பண வரவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ராசியில பிறந்த குடும்ப தலைவிகள். இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு, கன்னிராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு சுக்கிரனின் பார்வை மே 23ஆம் தேதியிலேருந்து கிடைக்கிறது. வைகாசி 9ஆம் தேதியிலேருந்து கிடைக்கிறது. இந்த காரணத்தினால சொந்த வீட்டை சுக்கிரன் பார்க்கிறாரு. அதனால இரண்டாம் இடம் வளம் பெறுகின்றது. தன வரவு ஏற்படும். வாக்கு வன்மை அதிகரிக்கும். வாக்கு வன்மை கூட இனிமையா இருக்கும். குறிப்பா ரொம்ப யாருக்கு விசேஷம் அப்படின்னு கேட்டா பாட்டு பாடுறவங்களுக்கு ரொம்ப விசேஷம். தொண்டை சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், தொண்டை டாக்டர், இஎன்டி ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் சரி, பாட்டு பாடுறவங்களா இருந்தாலும் சரி, நிறைய பேசுறவங்களா இருந்தாலும் சரி, பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கு எல்லாத்துக்குமே வளர்ச்சியை தரக்கூடிய விஷயம், பண வரவை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுப்பெறுகின்றது. அதனால குடும்பத்துல சந்தோஷம் நர்த்தனம் ஆடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. புதிய உறவுகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சனி பெயர்ச்சி ஆகிட்டாரு. ஆறாம் இடத்துல இருந்த செவ்வாயும் பெயர்ச்சி ஆகிறாரு. இது நல்ல விஷயம்தான். ஆறாம் இடத்துல சனி, ஏழாம் இடத்துல குரு, எட்டாம் இடத்துல சுக்கிரன் வராரு. இது உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வரும் சூழ்நிலையை ஏற்படுத்தும். திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு கூட 23ஆம் தேதிக்கு மேல, மே 23 வைகாசி 9ஆம் தேதிக்கு மேல திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. அது வரைக்கும் நீங்களே தள்ளி போடுங்களேன். அதை பண்ணிட்டு அப்புறமா இந்த சுக்கிர பயிற்சி ஆனதற்கு பிறகு நீங்க முயற்சி எடுத்தா நன்மையை பெறலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ராசியில பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பெரிய ஆற்றலை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குரு பார்வை, செவ்வாயின் பார்வையெல்லாம் உங்க ராசிக்கு இருக்கிறதுனால உங்ககிட்ட ஒரு பெரிய ஆற்றல் ஏற்படும். குரு மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்ககிட்ட இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நிறைய வரும். படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். உங்களால முடியாதுங்கிறதே இல்லாம போற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அதனால படிக்கின்ற குழந்தைகள் அமோகமான வெற்றியை அடைவார்கள். வேலை தேடின்னு இருக்கிறவா, வேலை தேடுறவாளுக்கெல்லாம் லாபம் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேலை கிடைக்காம எப்படி லாபம் வரும்? வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சதுனாலதான் லாபம் வருது. லாபஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுடைய லாபஸ்தானம்ங்கிறது வந்து கடகராசி. அந்த கடகராசிக்கு குரு பார்வை இருக்கு. அந்த கடகராசிக்கு லாபஸ்தானமான 9ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை, அதாவது பாக்கியஸ்தானத்துல தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாகவும் இருக்கு. ஆனா தந்தைக்கு எந்த விதமான கெடுபலன்களும் கிடையாது. உங்களுக்கும் தந்தைக்கும் ஒரு புரிதல் இல்லாம இருந்தா கூட அவருடைய அறிவை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு வெற்றிகள் வரும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தந்தையும் திட்டினா கூட உதவிகரமா இருப்பாரு. தாயாருக்கு உண்டான இடம் 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்த அதிபதியான குரு 7ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு உற்ற பலமாக, பக்க பலமாக தாயார் இருந்து நல்ல ஒரு வழித்துணையாக, நல்ல துணையாக உங்களுக்கு வழி நடத்துவார்கள். அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலம் இது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். மனசுல தைரியம் கிடைக்கிறதுக்கு, தைரியம் வர வைக்கிறது தாயாருடைய வேலை. அந்த தாயார் உங்களுக்கு தைரியத்தை செவ்வனே தரக்கூடிய வகையில் இருக்காரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு பண வரவு ஏற்படும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் பெரிய மாற்றம் ஏற்படும். புதிய தொழில், புதிய வியாபாரம் துவங்குவதற்குண்டான யோகம் இது. புதிய வியாபாரம் புதிய இடத்துல துவங்கறதுக்கு உண்டான நேரம் இது. வீடு, மனை, வியாபார ஸ்தலம் வாங்குவதற்குண்டான யோகம் இருக்கு. இடமாற்றம் வேணுமா, அதுவும் உங்க ஆசைப்படி நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம். எப்ப நடக்க போறதுன்னா இந்த மாத பிற்பகுதியில, அதாவது ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல அந்த இடமாற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் வருது. அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன் இந்த சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்றேன்னா, நீங்க இடமாற்றம்ங்கிறது வந்து ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திக்கலாம் அப்படின்ட்டு இல்ல. ப்ராப்பரா பிளான் பண்ணினீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து சொந்த வீட்டுக்கு போறதுக்கு கூட யோகம் வருது. அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலகட்டம் இப்பொழுது நீங்கள் சந்தித்து கொண்டிருப்பது. குரு சாதகமா இருக்காரு, சனி சாதகமா இருக்காரு. முக்கியமான இரண்டு கிரகங்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு யோகமான பலன்களை தரக்கூடிய வகையில
சாதகமாக இருக்கிறதுனால கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அதே சமயம் விவசாய நண்பர்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதியான குரு, நாலாம் இடத்துக்கு அவர் தான் அதிபதி. அந்த நாலாம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை கொடுக்கிறாரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையை. இதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால், பூமி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு முதலீடுகள் செய்யக்கூடிய நேரம் இது. அந்த முதலீடுகள் உங்களுக்கு செலவுகள் கிடையாது, வருங்காலத்திற்கு உண்டான முதலீடுகள் அன்றி வேற எந்த விதமான பலன்களும் கிடையாது. விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால இப்போ நீங்க பூமியில இன்வெஸ்ட் பண்ணுங்க, பூமியை வாங்கி போடுங்க. பூமியை வாங்கி போட்டீங்கன்னா வருங்காலத்துல பூமி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். முடிஞ்சதுன்னா அதுல தென்னை, மா, பலா, வாழை போன்ற செடி பயிர்களை பயிர்வித்து வர உங்களுக்கு எதிர்காலம் சுபிக்ஷமாக இருக்கும். அடுத்த 4 வருஷத்துக்கு உங்களுக்கு யோகமான காலம்தான், 3.5 வருஷத்துக்கு. அதனால நீங்க எதை தொட்டாலும் பொன்னாக மாறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கின்ற காரணத்தினால தைரியமா புதிய இடம் வாங்குங்க, அதுல விவசாயம் பண்ணுங்க, அதுல வளர்ச்சியை காணுங்கள். ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்கிறவங்க சற்று நிதானத்தோட செயல்படுவது நல்லது. ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் வராரு, அதனால பூமிக்காரகன் ஏழாம் இடத்துக்கு வருதுனால பூமி உங்களுக்கு லாபத்தை தராத வகையில் இருக்கு. தசமஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால அந்த தசமஸ்தான அதிபதி புதன் சூரியனோட பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அலைச்சலை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் முழுவதும் பூமி தொடர்பான கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்க, பூமியை வாங்கி விற்பவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கும் அலைச்சல் இருக்கும், வருமானம் சுமாராக தான் இருக்கும், பெரிய லாபம் இருக்காது. அதனால அவசரப்பட்டு நான் இந்த இடத்த வாங்கி வச்சுக்கிறேன், அந்த இடத்த வாங்கி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சில இடத்துல நீங்க முதலீடு பண்ணும்பொழுது அது ப்ராப்பரான டாக்குமெண்ட் உள்ள இடமா பாருங்க. ஏன்னா சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. காரணம், விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கின்ற காரணத்தினால கவனத்துடன் இருக்க வேண்டிய மாதம் இது. இந்த கன்னிராசியில பிறந்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி விற்பவர்களுக்கு சற்று அரசாங்க சிக்கல்கள் வந்து அலைச்சலை ஏற்படுத்தும் சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமா பார்த்துக்கோங்க. இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க கடந்த காலத்துல பண தேவைகளுக்காக அடமானம் வைத்திருந்த பொருட்களை மீட்கும் யோகம் இந்த மாதத்துல வருது. அதுவும் மாதம் நடுவுல ஜூன் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு அந்த நீங்க அடமானம் வைத்த தங்கத்தையோ இல்ல நிலத்தையோ மீட்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. இந்த வைகாசியில் கன்னிராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன? இந்த பரிகாரம் எதுக்காக சொல்றோம்? பரிகாரம் பண்ண என் கஷ்டம் போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். பரிகாரம் பண்றதுனால கஷ்டம் போகாது, ஆனா அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் ஆரோக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். மனசு தயாராகிட்டா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை ஈஸியா எடுத்துப்பீங்க. அதற்கு தான் இந்த பரிகாரமே தவிர, பரிகாரம் பண்றதுனால உடனே கடவுள் வந்து உங்களுக்கு கஷ்டமே இல்லைன்னு பண்ண மாட்டாரு. எந்த கடவுளும் அந்த மாதிரி ஒரு தப்ப பண்ண மாட்டாரு. ஏன்னா விதிப்படிதான் உங்கள் கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையே அமையுமே தவிர, உங்கள் விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் அந்த கடவுளுக்கு இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு அவர் தயாரா இல்லை. ஏன்னா கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னா அடுத்து மறுபடியும் அந்த கஷ்டம் வராது. இல்லாட்டி திருப்பி ஒரு பிறப்பெடுக்கணும், திருப்பி ஒரு சங்கடப்படணும், திருப்பி ஒரு மானிட பிறப்பு. அதனால இந்த மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்று அங்க இருக்கிற பைரவர் சன்னதியில தினமும் சாயந்தரம் அந்தி சாயிற நேரம் 5:30 மணியிலேருந்து 6:30 மணிக்குள்ளார தினமும் போயிட்டு விளக்கேத்திடுவாங்க. ஜென்ரலா நீங்க விளக்கேத்துங்கன்னு சொல்ல மாட்டீங்களே சார் அப்படின்னு கேள்வி வரும். ஆமா, சொல்ல மாட்டேன். இப்ப ஏன் சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா வேற எந்த விதமான பரிகாரமும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த பைரவர் சன்னதியில விளக்கேத்துறதுனால உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு அகலுவார்கள். எதிரியாக செயல்படுபவர்கள் கூட அடங்கி போவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்த அந்த பைரவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். வெற்றிகள் உங்களை தேடி வரும் மாதமாக இருக்கின்ற காரணத்தினால பைரவர் வழிபாடு மட்டுமே உங்களுக்கு நன்பலன்களை அதிகப்படுத்தி கொடுக்கும் என்பதை சொல்லி அந்த பைரவரின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் உங்களுக்கு கிட்ட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த பைரவரின் பாதார விந்தங்களில், பைரவர் வேற யாருள்ள சிவபெருமானோட ஒரு அம்சம்தான், அதனால சிவபெருமானின் பாதார விந்தங்களில் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன்.
நன்றி, வணக்கம்.